கிட்டத்தட்ட பயங்கர ரிசல்ட் வந்திருக்கு. பேன் எண்ணெய் மோந்து பார்க்கும்போதே வந்து ஒரு நல்ல ஸ்மெல் ஒன்று வரும். இந்த ஸ்மெல் வந்து நம்மளுக்கு பிடிக்கும், பேனுக்கு வந்து பிடிக்காது. பேன் எல்லாம் நைட்டே வந்து மயக்கம் போட்டு செத்துரும். நோ கெமிக்கல் நோ அமோனியான்றதை நம்ம இந்த இடத்துல வந்து மேலே மென்ஷன் பண்ணியிருக்கோம். கம்மியான வயசுலேயே வந்து முடியெல்லாம் நிறைக்க ஆரம்பிச்சிடும். 30 வயசுலேயே ஒரு 25 வயசு அந்த டைம்லேயே வந்து டை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆக்சுவலாக இந்த ஆயில் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வேரில் போய் அதுக்கான சரியான வந்து ஒரு சாப்பாடை போட்டு கரெக்டாக உங்களுடைய முடியை திரும்ப கருமையாகி விட்றோம். இது பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஹைபிஸ்கஸோட ஷாம்பு இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா செம்பருத்தி ஷாம்புங்க. நிறைய ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குது. ப்ராப்பர் சர்டிஃபிகேட்டோட தான் பண்ணுறோம். இங்கே பாருங்க, இப்போ இருக்க டைமில் பார்த்திங்கன்னா வந்து எல்லாத்துக்குமே முடி வந்து கொட்டிகிட்டே இருக்குது. அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிறைய பேர் நிறைய காரணம் சொல்லுவாங்க. ஆனால் முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து டேண்ட்ரஃப் தான். ஸோ டேண்ட்ரஃப் பார்த்திங்கன்னா வந்து என்னென்னா அந்த வேரில் பார்த்திங்கன்னா கத்திரிச்சு விட்ருவோம். செடியை வந்து சிசர் வச்சு கத்திரிக்கிற மாதிரி கத்திரிச்சு விட்றோம். அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெயின் உருவாகும். பெயின் நிறையா முட்டையை போட்டு நிறையா குட்டிகளை போட்டுருது. ஸோ அதுக்காகவே பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் பெயின் எண்ணெய் வந்து இப்போ கொண்டு வந்திருக்கோம். நம்ம டே டு டே ஆர்கானிக்கில் பார்த்திங்கன்னா வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கோன்னு சொல்லலாம். நிறைய ஒர்க்கு பர்சனலாக நம்ம தமிழ் வாகர் சேனல்லையுமே நிறைய ஷூட் இருந்தனால ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்கு வந்து வீடியோ போட முடியல. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக போட்டே ஆகணுன்றனால தான் ஸோ வீடியோ போட்டிருக்கோம். இனிமேல் அடிக்கடி வந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய டே டு டே ஆர்கானிக்கோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். இன்னும் நிறைய பேர் ஜாயின் பண்ணாமல் இருப்பீங்க, போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட் பார்த்திங்கன்னா அதில் வந்து கொடுக்கலாம். கஸ்டமரோட ரிவ்யூ வந்து அதில் லைவாகவே பேசியெல்லாம் போட்டிருக்காங்க. அதாவது ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்ருக்காங்க. ரிசல்ட் வந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம அதுலேயுமே அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து 2 ஆயில் 2 ஷாம்பு வந்து பார்க்க போகிறோம். இது நாளுமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லலாம். இப்போ நிறைய பேர் வந்து இந்த காலேஜ் ஆகட்டும் ஸ்கூலில் இந்த ஹாஸ்டல்லலாம் தங்குவாங்க. அப்போ ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா வந்து பெயின் இருக்கும். அப்படி லைனாக எல்லாத்துக்குமே பரவ ஆரம்பிச்சிடும். காரணம் என்னென்னா நம்ம எல்லாமே ஒரே ரூமில் தங்கியிருப்பாங்க, ஒரே பாய் பக்கத்தில் பக்கத்தில் தூங்குறனால ஈஸியாக வந்து ஒரு பொடுகு வந்து அப்படியே காற்றுல பறவை வந்து ஒட்டிக்குது. ஸோ அப்படின்றப்போ அதில் தான் அப்படியே ஸ்டார்ட் ஆகுறது. மூட்டைப்பூச்சி மாதிரி ஒன்றை மட்டும் நம்ம கொல்ல முடியாது. கிட்டத்தட்ட வீட்டில் இருக்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணால் தான் மூட்டைப்பூச்சி அழிக்க முடியும். அந்த மாதிரி தான் நிறைய பேர் டேண்ட்ரஃப்னால மொட்டையே வந்து போட்டுருவாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து நம்ம அதுக்காகவே ஸ்பெஷலாக வந்து பெயின் எண்ணெய் அப்படின்னு சொல்லி வந்து கொண்டு வந்திருக்கோம். இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட பயங்கர ரிசல்ட் வந்திருக்கு. நாங்கள் பர்சனலாக ஆல்ரெடி வந்து நம்மளுடைய ஃபாலோவர் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து வாங்கி யூஸ் பண்ணனால அவங்க நல்ல ரிசல்ட் கொடுத்தனால நம்ம டேரெக்டாக வீடியோ கொண்டு வந்திருக்கோம். நம்ம டே டு டே ஆர்கானிக்கோட பெயின் எண்ணெய் பேரே வந்து வித்தியாசமாக இருக்கா. ஸோ இந்த ஆயில் பார்த்திங்கன்னா வந்து இப்போ நம்ம பாப்பாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து முடி நல்லா வளர்ந்துருக்கு. நம்மளுடைய ஆயில் வந்து தேய்க்கிறதுனால நல்லா ஸ்பீடாக முடி வளர ஆரம்பிச்சிருச்சு பாப்பாவுக்கு. அதேமாரி பாப்பாவுக்கு சின்ன சின்ன அந்த பெயின்லாம் இருக்குது. ஏன்னா பாப்பா வேறு பசங்களோட விளாட்றாங்க வீட்டு பக்கத்தில். ரெண்டாவது பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஊருக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா ரிலேட்டிவ் எல்லாம் ஒன்றா தானே ஸ்டே பண்ணுறாங்க, அதில் வந்து வந்துடுது. அப்படின்றப்போ இந்த பெயின் எண்ணெயை தேய்க்கும் போது இப்போ நல்லாயிருக்கு. இப்போ அரிக்கிறதுலாம் உனக்கு கூச்சப்பட ஆரம்பிச்சிருவோம் உடனே. ஸோ ஹேர் பார்த்திங்கன்னா வந்து பாப்பாவுக்கு இப்போ 3 வயசு. இங்கே பாருங்கள், நல்லா ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகி நல்லா பொசு பொசுந்து இருக்குது. ஸோ இப்போ ஆயில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம தேய்ச்சி காமிக்கலாம். இந்த ஆயில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து வேப்பிலை, எலுமிச்சை மேலை, அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2-3 இன்க்ரீடியன்ட்லாம் இருக்குது, சீக்ரெட் இன்க்ரீடியன் இருக்குது, அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச ஒரு சில ப்ராடக்டை நிறைய பேர் பார்க்குறவங்க ஈஸியாக அதை வந்து எடுத்து பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து கிடைக்காத சில பொருளெல்லாம் நம்ம கொண்டு வந்து இதில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆயிலை பார்த்திங்கன்னா வந்து நம்ம அப்ளை பண்ணிடலாம். நீங்கள் மோந்து பார்க்கும்போதே வந்து ஒரு நல்ல ஸ்மெல் ஒன்று வரும். ரெண்டாவது, இந்த ஸ்மெல் வந்து நம்மளுக்கு பிடிக்கும், பெயினுக்கு வந்து பிடிக்காது, சரிங்களா? ஸோ பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஆயில் கொஞ்சம் நல்லா தாராளமாகவே யூஸ் பண்ணுங்கள். நல்லா வேரில் படுற மாதிரி ஆயிலை வந்து இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணி விட்ருங்க. முடிஞ்ச அளவுக்கு நைட்டு தூங்கும்போது வந்து இந்த மாதிரி வந்து தேய்ச்சி விட்ருங்க, சரிங்களா? நைட்டு தூங்கும்போது தேய்ச்சிட்டிங்கன்னா நல்லா ஊறும். ஸோ ஊறும்போது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பெயின் எல்லாம் நைட்டே வந்து மயக்கம் போட்டு செத்துரும் எல்லா பெயினும், சரிங்களா? இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையுமே வந்து நல்லா அப்ளை பண்ணிடுங்க. நல்ல ஒரு மசாஜ் கொடுங்க தலைக்கு. மசாஜ் கொடுத்தீங்கன்னா தான் எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். இது நம்ம இந்த ஆயில் இல்லை, நீங்கள் எந்த ஆயில் வாங்கினாலும் ஓரளவுக்கு மசாஜ் கொடுத்தா தான் அந்த ஆயில் பார்த்திங்கன்னா வந்து நல்ல வேர் வரைக்கும் உங்களுக்கு போகும். பாருங்கள், பாப்பாவோட ஹேரில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை நம்ம வந்து செஞ்சு காமிக்கிறோம். அதிகமாக வந்து இந்த காலேஜ் படிக்கிறவங்க, ஸ்கூல் படிக்கிறவங்க, சின்ன பசங்களுக்கு தாங்க அதிகமாக இந்த மாதிரி வந்து பொடுகு பெயின் இதெல்லாம் நிறையா வந்து இருக்கும். இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அப்ளை பண்ணி நைட்டு நல்லா வந்து தூங்கிட்டோம் அப்படின்னா பெயின் எல்லாம் செத்துரும்.
ஸோ இப்போ செத்த பேனை எப்படி வந்து நம்ம வெளியே எடுக்கிறது சரிங்களா? சீவுனா வெளியே வந்துருவான்னு கேட்டிங்கன்னா சில பேர் வந்து வந்துடும், சிலது வந்து உள்ளேயே வந்து செத்து இருக்கும். ஸோ அப்போ செத்தது தலைக்குள்ளே வச்சு நம்ம என்ன பண்ணுறது? அதுக்காகவே பார்த்திங்கன்னா வந்து நம்ம கரிசலாங்கண்ணி ஷாம்பு வச்சுருக்கோம். இந்த ஷாம்பு செம்ம ரிசல்ட்டு, நிறைய பேர் வாங்கி நல்ல ரிசல்ட்டு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் இதோட ரிசல்ட்டு தெரியும் சரிங்களா? ஸோ இந்த ஷாம்பு பார்த்திங்கன்னா வந்து நம்ம குளிக்கும்போது யூஸ் பண்ணிங்கன்னா அந்த தலையில் இருக்க பேனை எல்லாம் வந்து உதிர்ந்து விழுந்துரும் அதுவே சரிங்களா? பொடுகு பேன் எல்லாமே வந்து உதிர்ந்து விழுந்துரும், தானாகவே கீழே வந்து விழுந்துருங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து பேன் எண்ணெய் இப்போ நம்மளோட டே டு டே ஆர்கானிக்கில் புதுசாக இன்ட்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்து கிரே ஆயில், இதுவுமே செம்ம ரிசல்ட்டுங்க. அதாவது பார்த்திங்கன்னா நம்மகிட்ட டாப்பில் போயிட்டு இருக்கிறது எந்த ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து கிரே ஆயிலு, டையு, அப்புறம் அந்த ஸ்பைருலினா. ஸ்பைருலினாலாம் பார்த்திங்கன்னா வந்து டாப் டக்கராக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு மனுஷனுக்கு இம்யூனிட்டி பவர் அதிகமாக வந்து இருக்கும்போது நிறைய வேலைகளை செய்ய முடியும், இளமையாகவே இருக்க முடியும். ஸோ அது வந்து டாபிக் வேறு, நம்ம முடிஞ்சளவுக்கு அதை தனி வீடியோ நான் வந்து போட பார்க்குறேன். ஆல்ரெடி நம்ம சேனல்லையும் நம்ம வந்து அப்பப்போ சின்ன சின்ன வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். யாருக்காச்சும் ஸ்பைருலினா பவுட்ரோ இல்லை கேப்சூலோ வேணும் அப்படின்னா நம்ம நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு. அதேமாதிரி முடிஞ்சாலே கால் பண்ணுறதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஸ்டாஃப் ஒரே ஒரு ஆள் தான் நம்ம போட்டிருக்கோம், ஸ்டாஃப் தான் வந்து உங்களுக்கு கால் அட்டன் பண்ணி பேசுவாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஹாய் மெசேஜ் பண்ணுறீங்கன்னா திரும்ப அவங்களே வந்து கால் பண்ணுவாங்க, இல்லைனாலும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ரீப்ளை பண்ணிடுவாங்க சரிங்களா? அதேமாதிரி வந்து கொரியர் ஒன் ஆர் டூ டேஸ் சப்போஸ் சில பேர்த்துக்கு டிலே ஆகுது அப்படின்னா உங்களுடைய ஊர் வந்து ஒரு வேளை தூரமாக இருக்கலாம், அதாவது கிராமப்பகுதியாக இருக்கும், டெலிவரியே இல்லாத இடமா கூட இருக்கலாம். ஸோ அந்த இடம் வரைக்கும் முடிஞ்சளவுக்கு நாங்கள் டெலிவரி கொடுக்குறதுக்கு தான் பார்க்குறோம். கொரியர் பாய் வந்து சில பேர் வந்து அவ்வளோ தூரம் போகிறதுக்காக வந்து ஒரு கொரியருக்காக அங்கே போகணுமே சார் நாளைக்கு சேர்த்து போய்க்கிறேன்னுலாம் சொல்கிறாங்க. அதனால் கொரியர் கொஞ்சம் டிலே ஆச்சு, ஒரு நாள் டூ ரெண்டு நாள் டிலே ஆச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கே தெரியும் உங்கள் ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சிட்டிக்குள்ளே இருக்கவங்களுக்கு முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாகவே வந்து ரிசீவ் ஆயிருங்க சரிங்களா? அதேமாதிரி நிறைய காம்போ ஆஃபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டே டு டே ஆர்கானிக்கில் போட்டுட்ருக்கோம், எல்லாமே வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். அதனால் மெயினாக நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கிரே ஆயில் பார்த்திங்கன்னா வந்து யார் யாருக்கு யூஸ் ஆகும்னா கம்மியான வயசுலேயே வந்து முடியெல்லாம் நிறைக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா? அப்போ என்னென்னா ஒரு 30 வயசுலேயோ ஒரு 25 வயசு அந்த டைம்லேயே வந்து டை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எதுக்கு டை அடிக்கணும்? தேவையே இல்லை. ஆக்சுவலாக இந்த ஆயில் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வேரில் போய் அதுக்கான சரியான வந்து ஒரு சாப்பாடை போட்டு கரெக்டாக உங்களுடைய முடியை திரும்ப கருமையாகி விட்டுரும். அதுதான் இதோட ஹைலைட்டே. ரெண்டாவது எல்லாமே நம்ம ப்ராப்பர் சர்டிஃபிகேட்டோட தான் பண்ணுறோம். இங்கே பாருங்கள் இவ்வளோ சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வச்சுருக்கோம், எல்லாமே ப்ராப்பர் சர்டிஃபிகேட்டோட தான் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு கிரே ஆயில், இதோட ரிசல்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், ஆனால் வந்துச்சுன்னா ரிப்பீட் வந்து பழைய நிலைமைக்கு மாறாது. 3 மந்த் கண்டிப்பாக டைம் எடுத்துக்கிறோங்க சரிங்களா? டெய்லியுமே தேய்க்கிறவங்களுக்கு சீக்கிரமாகவே ரிசல்ட் வந்துடும். ஹை பிஸ்கஸ் ஷாம்பு, அதாவது பார்த்திங்கன்னா செம்பருத்தி ஷாம்புங்க. இங்கே பார்த்திங்களா கலரே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ரெட் கலரில் இருக்குது. இது வந்து நம்ம எந்த கலருமே எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ்ஸிங் டைப்பு தான், புது பாட்டில்னால வந்து ஒரு 2-3 டைப் ப்ரெஸ் பண்ணும்போது தான் இந்த மாதிரி வரும். என்ன பார்க்குறது தேய்ச்சி விடுவா தலையில் இது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஹைபிஸ்கஸோட ஷாம்பு இருக்குங்க. நீங்கள் ஸ்மெல் பண்ணும்போதே வந்து உங்களுக்கு அந்த ஹைபிஸ்கஸ் அதாவது அந்த பூவில் இருக்கிற ஜெல்லோட ஸ்மெல்லு நல்லாவே ஃபீல் ஆகும் சரிங்களா? அதேமாதிரி எல்லாமே 100% ஆர்கானிக்காக பண்ண முடியுமானா? கண்டிப்பாக பண்ண முடியாது. இந்த ஜெல் தன்மைக்கு வர்றதுக்காக சில விஷயங்கள்லாம் வந்து இதில் நம்ம ஆட் பண்ணி தான் ஆகணும் சரிங்களா? அப்போ தான் ஒரு 5% முறை வரும் சரிங்களா? முறை வராமல் நம்ம அப்ளை பண்ணால் யாருக்குமே வந்து இப்போலாம் பிடிக்காது. இவ்வளோ நாளாக நம்ம முறை வர்ற மாதிரி சில ஷாம்பு யூஸ் பண்ணிவிட்டு முறை இல்லாமல் தேய்ச்சா கண்டிப்பாக யாருக்கும் பிடிக்காது. ரெண்டாவது ரஃப் ஆயிரும், அதுதான் ஒரு விஷயம். அதனால் வந்து நம்ம போட்டு ஸ்கின்னை போட்டு ரொம்ப தேய்தையும் தேய்ச்சி இருக்கிற முடியும் கொட்ட வச்சுருவோம். அதனால் கொஞ்சம் முறை வர்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து உள்ளே இருக்குது. அதனால் ஒரு 10% கெமிக்கலோடு தான் இருக்க தான் செய்யுங்க. 100% ஆர்கானிக்காக யாருனாலையும் கொடுக்க முடியாது. 100% ஆர்கானிக்காக ஹேர் டை வந்து இருக்குது, அதை நான் இந்த இடத்துல ஆணித்தரமாக சொல்லிக்கிறேன். அந்த பாக்கெட்டை உங்களுக்கு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பேன் எண்ணெயும் நம்ம வந்து காமிச்சிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஹைபிஸ்கஸோட ஷாம்பு காமிச்சிருக்கோம், இளநேர ஆயில் வந்து காமிச்சிருக்கோம், ரெண்டாவது பார்த்திங்கன்னா வந்து கரிசங்கல் ஷாம்பு காமிச்சிருக்கோம். இது எல்லாமே வந்து இப்போ ஆஃபர் ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்கோம். இது இல்லாமல் நிறைய ப்ராடக்ட் சோப்பு ஆகட்டும், ரெட் ஒயின், குப்பை மீனி, டாங்கி மில்க், கோட் மில்க்னு சொல்லி சோப்புகளும் நிறைய வந்து வச்சுருக்கு. எல்லாமே ஆஃபர் தாங்க,
ஆஃபர் தான். நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டு ஆஃபர் வந்து நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு ஆஃபரை வந்து லைனாக அனுப்பிச்சு விட்டுக்கிட்டே இருப்பாங்க, டெய்லியுமே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதேமாரி நிறைய ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குது, இப்போ 500 மேலே வாங்கும்போது ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் வந்து நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நம்மளுடைய டே டு டே ஆர்கானிக்கோட டையிங்க. ஒரு பாக்கெட் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு 200 MRP இருக்கும், ஆனால் நம்ம கொடுக்குறது வெறும் 100 ரூபா தான், 100 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்கோம். ஒரு டை பார்த்திங்கன்னா ஜென்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய முடி கொஞ்சமாக நிறச்சிருக்கு அப்படின்னா ஒரு 2 டையும் 3 டையும் யூஸ் பண்ணலாம். இல்லை ஃபுல்லாக நிறச்சிருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு 1/2 பாக்கெட் 2 டைம் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. லேடிஸாக இருந்தால் உங்களுக்கு வந்து 1 பாக்கெட் ஃபுல்லாக எடுக்கும், ஏன்னா லேடிஸ்க்கு வந்து முடி அதிகம், கொஞ்சம் லென்த்தாக இருக்கனால உங்களுக்கு 1 பாக்கெட் கண்டிப்பாக எடுக்குங்க. ஸோ இதை வந்து இதுவுமே உங்களுக்கு டையெல்லாம் வந்து ஆஃபர் அடிக்கடி வந்து நம்ம போட்டுட்டு தான் இருக்கும். இது வந்து 100% ஆர்கானிக், நோ அமோனியா, அங்கே பாருங்கள் நோ கெமிக்கல் நோ அமோனியான்றதை நம்ம இந்த இடத்துல வந்து மேலே மென்ஷன் பண்ணியிருக்கோம் சரிங்களா. 100% ஹெர்பல் ஹேர் டை, டே டு டே ஆர்கானிக் உள்ளதுங்க. இதிலே காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பரையுமே வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, எந்த ஊராக இருந்தாலும் உங்களுக்கு நம்ம டெலிவரி பண்ணிடலாம். ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக எப்படி பிடிச்சி முடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்னொரு இம்பி பண்ணுங்க தொடர்ந்து தமிழ் வாகர். பாய்.